Hi everyone, welcome to my channel. I am Dr. A. Saranan. In this video, we advanced corporate accounting, liquidator final statement, some of discuss already the related or moon video upload. Okay, introduction, and different sum model number 1, model number 2. Solitum. Okay, and the video Maragama path, Adagapuro, in the video Parana, other continuation than the video. Okay, that's a link and on a description. Kuduthirukken. Okay, and the video la pathita adukapro idha paarenga appo ungalukku unna nalla clarity apriyum. Okay, ipo namma innikku liquidator final statement la vera or changes oda vera or sum pathi discuss panna porom. Okay, from the following information find out liquidator final statement. The Vivek Limited liquidation on 31st 12 2017. அந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மென்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. விவேக் லிமிடெட் எப்போ வந்து அதை கலைக்கிறார்னா 31st 12 2017. அப்போ சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார். நான் ஏற்கனவே ஒரு ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருப்பேன், ரிசிப்ட் பேமெண்ட். ஓகேங்களா, லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா டெபிட் சைடு ரிசிப்ட், கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட். சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரிசிப்ட்ல வரும், சில இன்ஃபர்மேஷன் பேமெண்ட்ல வரும். ரிசிப்ட்ல இருந்து பேமெண்ட் லெஸ் பண்ணா ரிமைனிங் பேலன்ஸ் தான் வந்து அன்செட்டில் கிரெடிட்டார். அதுதான் கண்டுபிடிக்கணும், அதுதான் ப்ரொசீஜர். இப்ப அந்த கிரைடீரியால ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 10,000 எங்க வரும்னா பேமெண்ட்ல வரும், தட் இஸ் கிரெடிட் சைடு. அன்செட்டில் கிரெடிட்டார் அப்ப வந்து 32,000 கொடுத்துருக்கா, தட் இஸ் நாட் ஒரிஜினல் வேல்யூ, நம்ம தான் புதுசா வந்து அன்செட்டில் கிரெடிட்டார கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்டோட ஆன்சர். நெக்ஸ்ட் டிபெஞ்சர், டிபெஞ்சர் எங்க வரும்னா பேமெண்ட்ல தான் வரும், எவ்வளவு அமௌண்ட்னா 10,000. நெக்ஸ்ட் தி அசெட்ஸ் ரியலைசேஷன் காமன் அவனே கொடுத்துட்டான், 39,650. எனி அசெட்ஸ் ரியலைசேஷன் எங்க வரும்னா ரிசிப்ட்ல வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான் 1,000, இது எங்க வரும்னா பேமெண்ட்ல வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தி லிக்விடேட்டர் இஸ் என்டைட்டட் டு ரெமுனரேஷன் அட் 2% ஆஃப் அமௌண்ட் பெய்ட் டு அன்செக்யூர் கிரெடிட்டார். அப்போ வந்து லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பத்தி சொல்லியிருக்கான், 2% வந்து அமௌண்ட் பெய்டு டு அன்செக்யூர் கிரெடிட்டர் கொடுத்துருக்கோம். அப்போ அன்செக்யூர் கிரெடிட்டர் பத்தி சொன்னாவே எது கூட வந்துடும்னா ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டர் வரும். இது நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்துருக்கோம். ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணல, அதர் தென் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டர் சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டாக ஆட் பண்ணாதீங்க, ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டாக கண்டுபிடிக்காதீங்க. ஒன்லி எதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா அன்செக்யூர் கிரெடிட்டர் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த சம்ல உள்ள சேஞ்சஸ். அப்போ அசெட்ஸ் ரியலைஸ்ட் பத்தி சொல்லல. அப்ப லிக்விடேட்டர் ரெமுனரேஷன்ல பாயிண்ட் நம்பர் 1 அசெட்ஸ் ரிலேஸ்ட் வராது, பாயிண்ட் நம்பர் 2 ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டாரும் வராது. ஓகேங்களா. ஏன் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இந்த சம்ல மட்டும் வராதுன்னா அவனே சொல்லிட்டான் அதர் தென் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார், ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இல்லாம அன்செக்யூர் கிரெடிட்டார் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். அப்போ பாயிண்ட் நம்பர் 3 அன்செக்யூர் கிரெடிட்டார் மட்டும் தான் வரும். சப்போஸ் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தானா, ரெமுனரேஷன் 2% ஆன அமௌண்ட் பேடிட்டு அன்செக்யூர் கிரெடிட்டாரோட ஸ்டாப் பண்ணியிருந்தானா ப்ரெஃபரன்ஸ் கிரெடிட்டார் நம்ம கண்டுபிடிக்கணும், அன்செக்யூரிட்டாரும் கண்டுபிடிக்கணும். ஆனா அதர் தென் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டர் சொன்னதுனால இந்த சம்ல மட்டும் நம்ம ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் கண்டுபிடிக்க கூடாது. அப்ப அசெட்ஸ் ரியலைஸ்டோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்ப டைரக்டா எது கண்டுபிடிச்சா போதும், அன்செக்யூர் கிரெடிட்டார். ஓகேங்களா, இதான் விஷயம், இதான் இந்த சம்ல சேஞ்சஸ். அப்போ ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எங்க வரும், பேமெண்ட். அன்செக்யூர் கிரெடிட்டார் வராது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஆன்சர். டிபெஞ்சர் எங்க வரும், பேமெண்ட். அசெட்ஸ் ரியலைஸ்டு எங்க வரும், ரிசிப்ட். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எங்க வரும், பேமெண்ட். இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் இன்ஃபர்மேஷன் எங்க வரும், பேமெண்ட். அதுவும் யாருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அசெட்ஸ் ரியலிஸ்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, டைரக்டா எது கண்டுபிடிச்சா போதும்னா அன்செக்யூர் கிரெடிட்டர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, இதுதான் இந்த சம்பளம் சேஞ்சஸ். இப்போ இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ண போறோம். லிக்விடேட்டர் கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ரிசிப்ட் ₹, பேமெண்ட் ₹, இதான் ப்ரொசீஜர். அப்போ ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் ஐட்டத்தை காப்பி பண்ண போறோம். மேல என்ன ரிசிப்ட் ஐட்டம் இருக்குன்னா அது அசெட்ஸ் ரியலைஸ்டு, அசெட்ஸ் ரியலைஸ்டு 39,650 காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா, வேற எதுவும் ரிசிப்ட் ஐட்டம் இல்ல. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் காப்பி பண்ணிடலாம், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ₹1,000 இன் அவுட்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், இதுல மூணு எண்டிங் வரும்னு சொல்லியிருக்கேன், சப் எண்டிங். ஒன்னு அசெட்ஸ் ரியலைஸ்டு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார், தேர்ட் ஒன் இஸ் அன்செக்யூர் கிரெடிட்டார். இதுல அசெட் சேலஸ் பத்தி எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால நேரில் வரும். ஓகேங்களா, ப்ரெஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இந்த சம்ல மட்டும் போடக்கூடாது நானே சொல்லியிருக்கேன், அதனால வராது. அப்போ பாயிண்ட் நம்பர் 3 எதுனா அன்செக்யூர் கிரெடிட்டார், அது இப்ப போட முடியாது, எல்லாத்தையும் ஃபில் பண்ண பிறகுதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
வேற என்ன இருக்கு பேமெண்ட் ஐட்டம் டிபெஞ்சர் அது எடுத்து வந்து பேமெண்ட்ல காப்பி பண்ணிடுங்க இன் அவுட்டர்ல 10000 நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பாருங்க பிரெஃபரன்ஸ் கிரேட்டர் அது அவுட்டர்ல 10000 காப்பி பண்ணிடுங்க அவ்வளவுதான் அப்ப ரிசிப்ட்ல காப்பி பண்ண வேண்டியதெல்லாம் காப்பி பண்ணிட்டோம் பேமெண்ட்ல போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம் ஓகேங்களா போட்ட பிறகு தான் இந்த அன்செட்டிங் கிட்டார கண்டுபிடிக்கணும் எல்லா சம்மே இதுதான் ப்ரோசிஜர் ஓகேங்களா அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரிசிப்ட் அமௌண்ட் எடுத்துக்கணும் that is debit amount evlo amount na 39650 adhil irundhu payment amount 1 by 1 na pannona less pannom payment la outer la enna na potrukom 1000 adhe less pannrom next na irukku 10000 adhe less pannitom next na irukku 10000 adhe less pannitom okay ingla appo receipt amount la irundhu payment amount outer la irukra amount 1 by 1 less pannanum appo 39650 la irundhu 1000 less pannanum 3000 less pannanum நெக்ஸ்ட் வந்து 10000 லெஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து 10000 லெஸ் பண்ணா எவ்வளவு வரணும் 18650 வரும் ஓகேங்களா இதுல இருந்தா நம்ம 2% கண்டுபிடிக்கணும் 2/102 இதுகான ப்ரோசிஜர் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல சொல்லி இருப்பேன் ஓகேங்களா இந்த அன்செக்யூர்டர் மட்டும் 2/102 ஃபாலோ பண்ணனும் 3 கொடுத்தா 3/103 னு போடும் ஓகேங்களா அப்ப 18650 ல இருந்து 2/102 னு போட்டா எவ்வளவு வரணும் 366 அவுட்டர்ல போடுறோம் ஓகேங்களா இப்படிதான் எல்லா சம்லயும் வந்து அன்செக்யூர்டா கண்டுபிடிக்கணும் ரிசிப்ட் அமௌண்ட் எடுத்துக்கணும் பேமெண்ட் அமௌண்ட் 1 பை 1 லெஸ் பண்ணனும் லெஸ் பண்ணிட்டு அந்த परसेंटेज கால்குலேட் பண்ணனும் எவ்வளவு வரும்னா 366 அப்ப எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்ப டோட்டல் போடணும் எந்த சைடு தான் டோட்டல் அதிகமா இருக்குனா ரிசிப்ட் சைடு 39650 அதே டோட்டல் எடுத்து வந்து இங்க காப்பி பண்ணிட்டோம் 39650 ஓகேங்களா ரிசிப்ட்ல இருந்து இப்ப பேமெண்ட் அமௌண்ட் 1 பை 1 லெஸ் பண்ணனும் லெஸ் பண்ணா ரிமைனிங் பேலன்ஸ் வரும் 18284 அதுக்கு பேர் தான் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டா இதுதான் பிஎஃப் அப்ப ரிசிப்ட் அமௌண்ட் ஆட் பண்ணி பேமெண்ட் அமௌண்ட் 1 பை 1 லெஸ் பண்ணா எது வந்துரும்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டா வந்துரும் ஓகேங்களா இப்போ அவங்க கொடுத்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டா 32000 இதை வச்சு நம்ம பர் ரூபீஸ் கண்டுபிடிக்க போறோம் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 18284 பிராக்கெட்ல போட்டுங்க டிவைடட் பை அவங்க கொடுத்த ஆன்சர் 32000 டிவைட் பண்ண எவ்வளவு வரும்னா 0.57 தட் இஸ் பர் ரூபீஸ் ஓகேங்களா அப்போ क्वेश्चन படிக்கணும் ஓகேங்களா படிச்சிட்டு எதெல்லாம் ரிசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட் நோட் பண்ணனும் ரிசிப்ட் ரிசிப்ட்ல போட்டு பேமெண்ட போட்டுட்டு நம்ம அன்செக்யூர்டர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த சம்ல என்ன சேஞ்சஸ்னா அன்செக்யூர்டர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கும் இதல நம்ம பிரெஃபரன்ஸ் கிரெடிட்டர் கண்டுபிடிக்கல அவனே சொல்லியிருக்கான் ஓகேங்களா அதனால நம்ம கண்டுபிடிக்கல நெக்ஸ்ட் வந்து அசெட்ஸ் ரிலேஸ்டுக்கான இன்ஃபர்மேஷனும் அவன் கொடுக்கல ஆனா நம்ம டைரக்ட் எதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அன்செக்யூர்டர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு சம்மை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ